எல்லாருக்கும் வணக்கம். நண்பர் ஒருத்தர் பிராண்டி சொன்னாரு, நம்ம அப்புறம் பேசுவோம். அது படம் வெற்றி விழாவில் அப்போ பேச வேண்டிய வார்த்தை. ஐடி, எஸ், தேங்க்யூ. இங்கிலீஷ் தெரியாது நமக்கு. அஞ்சல, எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள நெருக்கமான சில படங்கள் இருக்கலாம், அதில் இது ஒரு படம். என்னென்னா, நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தமிழ் சினிமாவில், உலக சினிமாக்கள். சொல்லாத சில பக்கங்கள் இருக்கும், ஒரு சின்ன ஏரியா, அதுதான் இந்த அஞ்சலை. இதுவரைக்கும் யாரும் அவ்வளோ டீப்பாக ஒரு டீ கடையை பற்றி சொல்லலை. அது தன் வாழ்க்கையிலேருந்து சரவணன் வந்து எடுத்ததா, இந்த லைனை எடுத்ததா சொன்னார். அந்த அவர் சொன்னார், அந்த தன்னுடைய தாத்தாலேருந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் அதை எடுத்ததா சொன்னார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சொல்லும்போது. இது இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லலை அப்படின்னா, நாங்கள் இதெல்லாம் ஆரம்பித்தாங்க. என்னோடய ரோல் ரொம்ப பிரமாதமான ரோல், நீங்கள் படம் பார்த்தா தெரியும். மொத்த படமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சொல்லுறது, ஒரு ஒருத்தரும் நேஷனல் அவார்டு இருந்தாலும் இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஃபில்மாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதில் இன்னொரு பெரிய விஷயம்னா, சமீப காலமாக வெறும் சிரிப்பு படங்களை மட்டுமே கொடுத்து கொண்டு இருந்த நம்ம தமிழ் சினிமா ஒரு ஒரு நல்ல ஆத்மார்த்த கதையை, அதுக்குள்ளே ஒரு ஒரு ஹியூமர் உள்ள ஒரு படத்தை எடுக்கணும்னு தோணின திலீப் சுப்ராயனுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். வெறும் ஒரு காமெடியாகவே இல்லாமல் ஒரு ஒரு உண்மையான கதையை சொல்லணும், அந்த கதையை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்ச நினைப்புக்கு, மனதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் நல்லா சொல்ல தேவையில்லை, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைங்கிற நம்பிக்கை உங்களுக்கு, உங்களுடைய வாழ்த்துக்கு தேவை. நன்றி, வணக்கம்.